ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் இன் அனதர் வீடியோ. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு நம்ம பிளெண்டரில் இந்த சீன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மனுஷன் டார்ச் லைட் பிடிச்சி இந்த மாதிரி நிற்கிற மாதிரி, ஸ்ட்ரீட்டில் நிற்கிற மாதிரி, அடுத்து இந்த சைட்லேருந்து ஒரு மான்ஸ்டர் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ இது வரைக்கும் நான் பிளெண்டரில் கிட்டத்தட்ட 6 வீடியோ போட்டேன். அண்ட் அந்த 6 வீடியோவில் நம்ம கடைசியாக அந்த மான்ஸ்டரை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் போன வீடியோவில், ஞாபகம் இருக்கா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்கன்னா, முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் எங்கே இருக்குது, முன்னாடி இருந்த 6 வீடியோலாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுதான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த தான் சொல்லுவேன், என்னோடய சேனலில் நீங்கள் எது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோடய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. சேனலில் கிளிக் பண்ணோடனே உள்ளக்க ஹோம், வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டி என்னென்னமோ மேலே போட்டிருக்கோம்ல, பிளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க. அங்கே கீழே எங்கேயாச்சும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டரோட பிளேலிஸ்ட் இருக்கும், ஓகேவா? பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும், அதில் எல்லா வீடியோவும் லைன் பை லைனாக இருக்குது. அங்கேருந்து இந்த வீடியோஸை பாருங்கள், ஓகேவா? எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிளேலிஸ்டில் இருந்து பாருங்கள், ஓகே? ஸோ ஐ ஹோப் தட் நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் எவ்வளோ ப்ராக்ரெஸ்ஸை முடிச்சிருந்தோமோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், இதை தான் வந்து நம்ம செஞ்சுருந்தோம். முன்னாடி ஒரு மனுஷன் செஞ்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, இந்த டப்பா மாதிரி மனுஷன். அண்ட் இவனை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டரை உங்களுக்கு செய்ய சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நிறைய பேருக்கு இந்த மான்ஸ்டரை எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தெரில. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லிட்டேன், எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, இந்த மிரர் பண்ணுறது, அதுதான் வேலையே, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக மிரர் பண்ணிட்டு எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக செஞ்சுட்டேன் அப்படின்னு. ரொம்ப அழகாலாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? நம்ம வெறும் க்யூபை வச்சே ஒரு மான்ஸ்டர் மாதிரி செஞ்சிட்டோம், சரிங்களா? நீங்கள் இதை விட அழகாகவும் பண்ணியிருப்பீங்க, பட் நான் ஜஸ்ட் சொல்கிறேன், பாருங்கள், வெறும் ஒரு க்யூபை வச்சே நம்ம செஞ்சிட்டோம், சரிங்களா? ஸோ இது கஷ்டமாக இருக்குது, என்னடா இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க, ஓகேவா? எல்லாமே டூல்ஸ் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களாம் செஞ்சு பார்த்தா தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும், ஓகேவா? ஸோ நீங்களாம் செய்யுங்க. அண்ட் இப்போதைக்கு நம்மளோட மான்ஸ்டர் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு வியூ செய்யணும், அதெல்லாம் செய்யணும், ரைட்? ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் இப்போ டைம் தரேன், ரொம்ப ஈஸியான வேலை தான், சப்பையாக 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ அதெல்லாத்தையுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பாருங்க கைஸ், இதெல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம், அதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா? நீங்களாம் செஞ்சால் தான் பண்ண முடியும், அதனால தான் நான் எல்லாத்தையுமே பெருசாக எந்த ஒரு ப்ராசஸும் சொல்ல. என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஒரு க்யூப் எடுத்தேன், ஓகே, அதை ஸ்கேல் பண்ணிட்டு ரோடு மாதிரி ஆக்கிட்டேன், சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆக்கிட்டேன். அடுத்து இன்னொரு க்யூப் எடுத்தேன், அதை வந்து ஸ்கேல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுட் பாத் மாதிரி உருவாக்கிட்டேன், ஓகேங்களா? சப்பையான வேலை, நீங்களே செஞ்சுருவீங்க. அடுத்து நம்மளோட மான்ஸ்டரோட எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து இந்த சைடு போட்டேன். அடுத்து நம்மளோட தலைவர் இருக்கார்ல, இவர் டப்பா மனுஷன், இவரோட பாடி பார்ட்ஸ் அந்த சைடு நிற்க விட்டேன், அவ்வளோதான், ஓகே? இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட் எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது, ஓகேவா? பாருங்கள் கைஸ், ரொம்ப ஈஸி தான். சரி, உங்களுக்காக நான் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து கூட செஞ்சு கூட காமிச்சிடுறேன், என்ன பண்ணுன்றதை பாருங்கள். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல ஆப்ஜெக்டை வர வைக்கணுமோ அங்கே ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓகே, அந்த இடத்துல வரப்போகுது. இப்போ நான் ஆடில் கிளிக் பண்ணுறேன், அடுத்து மெஷில் கிளிக் பண்ணிட்டு ஒரு க்யூபில் கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஒரு க்யூப் வந்துடும், சரிங்களா? நான் ஜூம் பண்ணி பக்கத்தில் போய்க்கிறேன். அண்ட் இந்த க்யூபோட சைஸ் இருக்குல்ல, ஸ்கேல் பண்ணிட்டு குட்டி ஆக்கிக்கிறேன், ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் இருக்காதுல்ல, ஸ்ட்ரீட் லைட்டு இப்படி தானே இருக்கும். ஸோ இப்படி ஆக்கிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்குள்ளே போய்க்கிறேன், ஓகேவா? எடிட் மோடில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த டாப் சைடு இருக்குல்ல டாப் சைடு, இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், ஓகேவா? எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணும், இஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணும், சரிங்களா? இஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி எதுக்கு நீங்கள் இஎம்ஐக்குறீங்க, நீங்கள் இதை கூட நீங்கள் கிராப் பண்ணிட்டு ஜெட் ஆக்சிஸில் மேலே இந்த மாதிரி கொண்டு போகலாம், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றத பாருங்கள், இஎம்ஐக்குறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், சரிங்களா? இவ்வளோ பெருசாக பண்ணுறேன், ஓகே, பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணுறேன், ஓகேவா? கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி பாருங்கள், எப்படி டிசைன் ஆயிடுச்சுன்னு. ஆயிடுச்சா? இப்படி ஆனதுக்கப்புறம் திரும்பியும் இஎம்ஐக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக ஸ்ட்ரீட் லைட் எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்றத நான் ஆக்கிக்கிறேன், ஓகே? ஸோ பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ரீட் லைட் இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டேன், சரிங்களா? நல்லா தான் இருக்குது. இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு சிலிண்டரை செஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி கூட ஸ்ட்ரீட் லைட்டை செஞ்சுக்கலாம், இல்லாட்டி உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், ஓகே?
அண்ட் இப்போ இது பக்கத்தில் நான் போய்க்கிறேன். இந்த ஸ்ட்ரீட் லைட்டோட டிசைன் வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு மாதிரி கூட செய்யலாம் சரிங்களா. நான் எப்படி செய்ய போகிறேன்னா, இதை வந்து கொஞ்சம் மேலே இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்துக்க போகிறேன். ஓகே, அடுத்து இந்த சைடு இருக்குல்ல இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இதை இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து லைட் எமிட் பண்ணணும் கரெக்டாக, இங்கே இருந்தாலும் லைட் வரணும். ஸோ அதனால் இந்த கீழே இருக்கிற ஃபேஸ் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்றத பாருங்கள். கண்ட்ரோல் ஆர் அமுக்கிறேன், அதாவது நம்ம லூப் கட் பண்ணுவோம்ல அதுதான் கண்ட்ரோல் ஆர் ஷார்ட்கட்டு. லூப் கட் பண்ணுறேன் ஒரு லைட்டு சைஸுக்கு சரிங்களா. ஸோ பண்ணுறதை மட்டும் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு, இங்கேருந்து ஒரு கட்டு ஓகே, இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் ஆர் அமுக்கி கொஞ்சம் மேலேருந்து இந்த இடத்துல ஒரு கட்டு சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணலாம், நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் ஆரம்பிக்கி இந்த சைடு வழியாக ஹரிசான்டலாக ஒரு கட் பண்ணுங்கள் இப்படி ஓகே. இதை வந்து இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் அண்ட் இன்னொரு கட் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆரம்பிக்கி இந்த சைடு வழியாக போய் இந்த இடத்துல வச்சிடுறேன் ஓகேவா. இப்போ நாலு கட் பண்ணிட்டேன், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இருக்குது ஓகேவா. இந்த ஃபேஸ் இருக்குல்ல இந்த ஃபேஸ்லேருந்து லைட் எமிட் பண்ணுற மாதிரி செய்யலாம். இப்போவே பாருங்களேன் ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா. லைட் இங்கேருந்து எமிட் ஆச்சுன்னா நல்லதானே இருக்கும். ஸோ வாங்க அதே நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவோம் சரிங்களா. ஸோ மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும்னா நம்ம எங்கே போகணும், ஷேடிங் விண்டோவுக்கு போகணும் கரெக்டாக. ஷேடிங் ஒர்க் ஸ்பேஸ் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஷேடிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம் அண்ட் நம்ம இப்போ சாலிட் மோடில் இருக்கோம் சரிங்களா. நம்மளோட எல்லாமே சாலிடாக தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் வியூ போர்ட் ஷேடிங்கில் ஆக்கிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ரெண்டர்டு வியூவாக கூட மாற்றிக்கோங்க சரிங்களா. அது உங்கள் மேலே தான் இருக்குது, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, பட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. நான் வந்து இப்போ வியூ போர்ட் ஷேடிங் வியூலேயே போய்க்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். நான் வந்து ரோடுக்கு இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிட்டேன் ஓகே. ரோடு வந்து ரஃப்பாக இருக்கும்ல அதனால் ரஃப்னஸ் இதுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா. ஆனால் பார்த்துக்கோங்க நான் வந்து ரோடை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு பேஸ் கலர் அப்படின்றது கிரேஷ் கலரில் ரோடு எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் கொடுத்துருக்கேன் அண்ட் மெட்டாலிக்னஸ் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ரஃப்னஸ் மட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி நான் வச்சிட்டேன் ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து நம்மளோட இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல இதோட கலரையும் நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகேவா. எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன்ல. ஸோ அப்புறம் என்ன கஷ்டமான வேலையே இல்லை, நீங்கள் வாட்டுக்கு ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. அண்ட் அதே மாதிரி நான் என்னோடய மான்ஸ்டருக்கும் கொஞ்சம் கிரேயிஷாக டார்க்காக இருக்கிற மாதிரி கலர் கொடுத்துருக்கேன் அண்ட் நம்மளோட மான்ஸ்டரோட கண்கள் இருக்குல்ல இரு கண்கள் அந்த கண்களுக்கு ரெட் கலரில் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்துக்கோங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா எமிஷன் அப்படின்றது இருக்கும்ல, நான் உங்களுக்கு எப்படி எமிஷன் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த எமிஷனில் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ரெட் கலரில் லைட் எமிட் பண்ணும் சரிங்களா. இந்தா பாருங்கள் ரெட் கலரில் அப்படியே தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல, அப்படியே கோவாக்கார மான்ஸ்டர் மாதிரி. இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். அண்ட் யா கைஸ், இப்போ ஏதாச்சும் ஹேங் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, பிகாஸ் பிளெண்டர் அப்படின்றது கொஞ்சம் ஹார்டான சாஃப்ட்வேர், அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ ப்ளீஸ் ஏதாச்சும் லைட் லைட்டாக லேக் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க ஓகே. ஸோ இந்த கண்களுக்கு எமிஷன் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, பாடிக்கு எல்லாத்துக்குமே ஒரு கலர் போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணும், நம்மளோட அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அந்த லைட் இருக்கிற இடத்துல எமிஷன் பண்ணணும்னு சொன்னேல. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது, அப்போ இது முழுசாக தான் செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துக்கோங்க உங்களோட எடிட் மோடில் ஓகே, டேப் அமைக்கி வரலாம் இல்லாட்டி நீங்கள் இங்கேருந்து கூட மேனுவலாக போகலாம். ஸோ நான் எடிட் மோடில் வந்துக்கிறேன் அண்ட் ஃபேஸ் செலக்ட் மோடில் போயிட்டு நம்ம எந்த இடத்துல எமிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோமோ அந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த ஃபேஸ் தானே, ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் டேப் இருக்கும் ரைட். ஸோ மெட்டீரியல்ஸ் டேப் இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதாவது இங்கே கருப்பு கலரில் தெரியுதுல அந்த மெட்டீரியலுக்கு பேர் நான் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு வச்சுருக்கேன். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறப்ப இங்கேருந்து ஆட் பண்ணுவீங்களா, அதுக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருப்பீங்களா, அந்த பேர் தான் நான் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ பெருசாக எதுவும் குழப்பிக்காதீங்க ஓகே, ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துருன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரே ஆப்ஜெக்டில் 10-20 மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேப் இந்த சைடு இந்த மெட்டீரியல்ஸ் விண்டோவில் போய்க்கணும். அடுத்து இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும்ல
ஆட் அ மெட்டீரியல் ஸ்லாட் அப்படின்னு அதில் கிளிக் பண்ணணும். அடுத்து இப்போ நம்மளால் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூ இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இல்லை அடுத்து இங்கேயும் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் கிளிக் பண்ணிட்டு ஒரு புது மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். அடுத்து அதுக்கு கலரெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், பேஸ் கலர். ஸோ இந்த விண்டோவை நான் அப்படியே விட்டுறேன். இந்த சைடில் இருந்தும் நம்ம எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு எமிஷன் அப்படின்றது இருக்குல்ல, அது டார்க்காக இருக்குது, இதை வந்து நான் அப்படியே ஒயிட்டில் கொண்டு போய்க்கிறேன். அண்ட் நான் ஒயிட் கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஸ்ட்ரீட் லைட் ஒயிட் கலர் தானே இருக்கும். லைட்டாக எல்லோயிஷ் கூட வச்சுக்கலாம், சரிங்களா? லைட்டாக எல்லோயிஷ் கலரில் வச்சுக்குவோம், ஓகே? அண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலராக வச்சுக்கலாம், சரிங்களா? இட்ஸ் ஆல் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ எல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் உருவாயிருச்சு. இதுக்கு பேர் கூட நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். நான் வந்து இதுக்கு பேர் எமிஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் அடுத்து இப்போ இந்த எமிஷன் அப்படின்ற மெட்டீரியல் எங்கே போகணும், நம்மளோட இந்த இடத்துல போகணும் கரெக்டாக, இந்த ஃபேஸில் கரெக்டாக. ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த எமிஷன் அப்படின்ற மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அசைன் அப்படின்னு போட்டிருக்கோம், கிளிக் பண்ணுங்கள். அசைன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு உங்களோட வேலை, சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட் எப்படி இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ரெண்டர்டு வியூவில் போங்களேன், ரெண்டர்டு வியூ இந்த இடத்துல இந்த பாலில் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தெரியுது. அண்ட் யா, இருட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இருட்டாக இல்லாத மாதிரி கூட தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் உங்களோட லைட் இருக்கும்ல, லைட் மெட்டீரியல் அது வந்து இருந்திருக்கும். நான் என்னோடய லைட் மெட்டீரியலே டெலிட் பண்ணி விட்டேன், சரிங்களா? ஸோ நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்களும் டெலிட் பண்ணிக்கோங்க, ஓகே? நம்ம நைட்டு ஸ்கைக்காக கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணிட்டு வேறு மாதிரி செய்வோம். ஸோ ஒருவேளை உங்களோட சீனில் எங்கேயாச்சும் லைட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிக்கோங்க, ஓகே? அண்டு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சீன் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம்ல, இதில் உங்களோட எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். நீங்கள் புதுசு புதுசாக ஆட் பண்ண க்யூபு எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் லைட் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், அடுத்து டெலிட் ஆப்ஷன் தெரிஞ்சிடும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ என்னோடய எல்லா வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. பட் கைஸ், இப்போ நீங்கள் உங்களோட லைட்டு பாருங்களேன், தெரியவே மாட்டேங்குது. இதோட ரெஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் லைட்டாகவாச்சும் தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒயிட் கலரில் என்னமோ இருக்குது, அந்த மாதிரி தானே தெரியுது. ஏன் இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ரைட்? நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் லைட்டாக தெரியுது, ரொம்ப அதிகமாக தெரில. பட் இதே இது நீங்கள் இப்போ நம்ம ஈவி இன்ஜினில் இருக்கோம், சரிங்களா? அதாவது இங்கே ரெண்டர் இன்ஜின் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ரெண்டரிங் ஆப்ஷன் இருக்கா, ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவி இன்ஜினில் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈவி இன்ஜின் அப்படின்றத நம்ம ஃபாஸ்ட்டாக ரெண்டரிங் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னு, ரைட்? ஸோ ஈவி இன்ஜினில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தெரியும், எதுவுமே முழுசாக பர்ஃபெக்டாக தெரியாது, ஷேடோஸு லைட்டிங்கு எல்லாம் பர்ஃபெக்டாக தெரியாது, சரிங்களா? ஸோ இந்த ஈவி இன்ஜின் அப்படின்றதுலேருந்து நீங்கள் சைக்கிள்ஸ் இன்ஜினில் மாற்றுங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொன்றா இதாகும். அண்ட் பாருங்கள், எனக்கு லைட்டாக ரெஃப்ளெக்ஷன் கீழே தெரியுது ரோட்டில், சரிங்களா? இருட்டாகவும் தெரியுது பிகாஸ் லைட்டே சுத்தமாக இல்லை, அதனால என்னை மன்னிச்சிருங்க. பட் உங்களுக்கு கீழே தெரியுதா ரெஃப்ளெக்ஷன் ஒயிட் கலரில் லைட்டாக தெரியுதா? தெரியுது. இது கொஞ்சம் ரெண்டரிங்க்கு டைம் எடுக்கும் கைஸ், சைக்கிள்ஸ் ரெண்டர், அதனால தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. பட் இப்போ நம்மளுக்கு கீழே ஒன்று ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. பட் அதே இது ஈவி இன்ஜினில் இன்னும் கிளியராக தெரியாது, சரிங்களா? அண்ட் சைக்கிள்ஸ் இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாக அழகாக வந்தால் நல்லா இருந்திருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த எமிஷன் அப்படின்றது இருக்குல்ல, இன்னும் அழகாக அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படி தானே நீங்கள் கேட்பீங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். நீங்கள் உங்களோட இந்த சைட் நோட்ஸ் எடிட்டர் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கோங்க, ஓகே? அண்ட் இப்போ உங்களோட அந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை கூட செலக்ட் பண்ண தேவையில்லாம், அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோடனே இந்த சைடு மெட்டீரியல் டேபில் போங்க. மெட்டீரியல் டேபில் போனோடனே இந்த சைடு உங்களோட அந்த லைட் அந்த மெட்டீரியல் இருக்கும்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைட் மெட்டீரியலோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இடத்துல வந்துடும், சரிங்களா? வந்துருச்சு பாருங்கள், பிரின்சிபல் பிஎஸ்டி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஏ அமுக்குங்க, ஓகேவா? ஷிஃப்ட் ஏ அமுக்கணும்னா ஏதாச்சும் ஆட் பண்ண முடியும், சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் இங்கேருந்து கூட ஆடில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்புட்டு அவுட்புட்டு ஷேடர் இதாவது நிறைய விஷயம் போட்டிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ் இந்த விண்டோவே, சரிங்களா? ஸோ நீங்கள் ஷேடர் அப்படின்றதில் போங்க. ஷேடர் அப்படின்றதில் போனீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள், ஆட் ஷேடரு, டிஃப்யூஸு, இது அது நிறைய இது இருக்கும், ஓகேவா?
அதில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பாருங்கள், எமிஷன் இருக்கா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ வந்துருச்சு பாருங்கள், எமிஷன் ஷேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு எந்த கலரில் எமிஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் வந்து நான் லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர் சொன்னேன்ல, அதே கலரில் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, ஸ்ட்ரென்த் அப்படின்றது கேட்கும். அது எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு போங்க, நம்மளோட பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் வந்து ஒரு இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த மெட்டீரியல் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, என்ன பண்ணுங்கன்னா இந்த எமிஷன் அப்படின்றது இருக்குல்ல, இதை இதோட கனெக்ஷன் இருக்குல்ல, இதை எடுத்து பாருங்கள் எப்படி எடுக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, கரெக்டாக இங்கே க்ரீன் கலரில் ஒன்று தெரியுதா, இந்த க்ரீன் கலரில் இருந்து அப்படியே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் மவுஸை, பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ஒயர் மாதிரி வருதா, இதை எடுத்து மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் அப்படின்றதில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஜாயின் பண்ணி விட்டோடனே பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் இதோட கனெக்ட் ஆயிரும். அண்ட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லைட்டாக எமிஷன் கீழே தெரியும். சரிங்களா, என்னடா தெரில அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அதை நீங்கள் கூட்டிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டு மாதிரி ப்ரைட்டாக தெரியுதா, ரைமிங் வேர்டு வேறு, லைட்டு மாதிரி ப்ரைட்டாக. ஸோ பாருங்கள் நீட்டாக தெரியுதுல்ல. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்பவும் அதிகமாக வேணாம், ஒரு டார்ச் லைட்டுக்கு இது ரொம்ப தான் அதிகம். சரிங்களா, நான் 25 கிட்டே வச்சுக்கிறேன், நீங்களும் வேணும்னா என்னைய மாதிரியே சேம் டு சேமாக வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்கள் இஷ்டம் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஏதோ சூப்பராக தெரியுது எனக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளோட ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட் மெட்டீரியலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதுலேயும் நம்ம எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் செஞ்சோம்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த சைடு வாங்க, ஆடில் கிளிக் பண்ணுங்கள், அதே விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, ஷேடரு எமிஷன் ஷேடரு அடுத்து இதை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு லைட்டாக நம்ம எல்லோயிஷ் கலர் கொடுத்துக்குவோம். ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கு நான் கொஞ்சம் 50 அப்படின்னு வைக்கிறேன், பிகாஸ் ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் இருக்குல்ல, இதை வந்து இங்கே சர்ஃபேஸ் அப்படின்றதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதை வேணால் நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம், பட் இப்போதைக்கு சும்மா வச்சுக்குவோம், தேவைப்பட்டாலும் தேவைப்படும். சரிங்களா, டெலீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திரும்பியும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஆடில் போயிட்டு ஷேடர் அப்படின்றதில் போயிட்டு இங்கே பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து எமிஷன் அப்படின்னு இருக்கும்ல, அதோட கனெக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்றதுலேருந்து பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் அதுக்கிட்ட போய் பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது அப்படின்னு. தெரியுதா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரியே. ஆ, ஸோ இப்போ நீங்கள் ரெண்டர்டு வியூவிலேருந்து வேணால் வியூ போர்ட் ஷேடிங் வியூவுக்கு கூட போய்க்கோங்க. உங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஹேங் ஆகுது அப்படின்னா, சரிங்களா, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக எல்லாமே செய்யலாம். ஓகேவா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை, லைட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, நீங்களே சொல்லுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கா. இல்லை, இந்த லைட்டிங் அப்படின்றது இது ஜஸ்ட்டு எமிட் மட்டும் பண்ணுது, லைட் அப்படின்றது இது ஆக்சுவல் லைட்டே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எமிஷன் அப்படின்றது இருக்குல்ல அது முக்கியம் கிடையாது. ஓகேவா, அது நீங்கள் போட்டால் போட்டுக்கோங்க, போடலாட்டி வேணாம், அது உங்கள் இஷ்டம். பட் எமிஷன் அப்படின்றது போடுறது நல்ல விஷயம்தான், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டோம். இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதனால் இந்த மாதிரி போட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல லைட் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ அந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணிக்குவோம். ஓகே, அண்ட் அந்த இடத்துல நம்மளோட 3D கர்சரை கொண்டு போய்க்குவோம், ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். என்னன்னா ஒரு லைட் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லேயே 4 ஆப்ஷன் இருக்குது, பாயிண்ட்டு, சன்னு, ஸ்பாட்டு, ஏரியா அப்படின்னு. சரிங்களா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் அப்படின்றது ஒரு ஸ்பாட் லைட். சரிங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இருக்கா, இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட அந்த உள்ளக்க இருந்துச்சுல, அதுக்குள்ளே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, ஜி அமைக்கி கிராப் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ் ஆக்சஸில் கொஞ்சம் உள்ளக்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அண்ட் கொஞ்சம் மேலே அப்படியே லைட்டு உள்ளக்க இருக்கிற மாதிரி ஜெட் ஆக்சஸில் மேலே. சரிங்களா, இப்போ ஐ திங்க் இட் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரீட் லைட். சரிங்களா, என்னடா லைட்டே காணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இங்கேருந்து நீங்கள் பவரை கூட்டணும். ஃபஸ்ட்டு லைட்டுக்கு ஒரு கலர் வச்சுக்குவோம். ஸோ ஒருவேளை இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லைட் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு லைட் பல்பு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்பாட் லைட்டில் இருக்குது, கலர் வந்து இப்போ ஒயிட்டாக இருக்குது. இந்த கலரை நீங்கள் லைட்டாக எல்லோயிஷ் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாற்றிக்கோங்க.
பவர் அப்படின்றது 10 வாட், ஓகேவா? இதை வந்து நீங்கள் கூட்டுங்க, நல்லா கூட்டுங்க, ஓகேவா? ஒரு 1000 வச்சுக்கோங்க, ஓகே? இவோ பாருங்கள், தெரியுதா? இப்போ தெரியுதா லைட் வர மாதிரி? ஆ தெரியுதா உங்களுக்கு? இதை தான் நான் அவ்வளோ நேரமாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ இந்த லைட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டணும்னா கூட்டிக்கலாம், பட் எனக்கு இதுவே ரொம்ப அதிகம். அடுத்து ஸ்பெக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கூட்டினீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கூடும், அந்த லைட்டோட ரேடியஸ் கூடும், சரிங்களா? லைட் வந்து பெருசாகும், ஓகேவா? ஸோ அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லைட் இருக்குல்ல அது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஓகேவா? பட் இது நேராக ரோட்டில் தான் படுது, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. கீழே ஸ்பாட் ஷேப் அப்படின்னு கேட்குது, அதாவது நீங்கள் இந்த ஸ்பாட் லைட் இருக்குல்ல அது வந்து இப்போ ரவுண்டாக ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இதோட ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த சைஸை கூட்டினேன் அப்படின்னா பாருங்கள், அந்த சைடும் அந்த சைஸ் அப்படின்றது கூடுது, சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு 53 அப்படின்றதில் வச்சுக்கிறேன். அடுத்து பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பிளெண்ட் அப்படின்னா லைட்டாக அந்த லைட்டை வந்து ஃபேடு பண்ணுறது, ஓகேவா? இப்போ நான் அதை கூட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக ஃபேடு பண்ணுது பாருங்கள், ஃபேட் ஆகி அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஆ இருக்குல்ல, நல்லா கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரியே வேலை செய்யுது, கரெக்டாக. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட தலைவர் இருக்காரில் இவரோட டார்ச் லைட்டில் ஒரு லைட் ஆட் பண்ணணும், சரிங்களா? அதுவும் ஸ்பாட் லைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன், சரிங்களா? ஸோ கைஸ், அஸ் யூ கேன் சி, இப்போ நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்களே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக தெரியுதா? தெரியுதா? இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த கண்கள் இருக்குல்ல, இரு கண்கள், இந்த கண்கள் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக இந்த இடத்துல அந்த 3D கர்சரை கொண்டு வந்துட்டு ஆடில் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் கிளிக் பண்ணிட்டு பாயிண்ட் லைட் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த பாயிண்ட் லைட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், ரவுண்டாக ஒரு லைட், சரிங்களா? சுற்றி எந்த சைடு நீங்கள் வச்சாலும் எல்லா சைடும் அது வரும் அந்த லைட், சரிங்களா? அதுதான் இந்த பாயிண்ட் லைட், ஓகே? அதை வந்து நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாருங்கள், நான் கண்ணுக்குள்ளே ஆட் பண்ணல, ஓகேவா? கண்ணுக்கு வெளியே இந்த சைடு நான் கொஞ்சம் லைட்டாக வெளியே இழுத்துட்டு வந்துட்டேன். அப்படி இழுத்துட்டு வராதால அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது தெரியும், சரிங்களா? அண்ட் யா, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லைட்டோட கலர் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே பயங்கரமான ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வேறு லெவலில் தெரியுது, ஓகே? அண்ட் வேறு லெவல்லலாம் இல்லை, நீங்கள் செய்கிறது தான் என்னையோட பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஏன் இதோட நீங்கள் பவர் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கூட்டிக்கோங்க, வச்சு பாருங்கள். 1000, 10,000 வச்சா எப்படி பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயம்படுத்துகிற மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் நார்மலாக 10 வாட்ஸ்லேயே இருக்கட்டும், ஓகே? இதுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தான். அடுத்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், பட் ஒரு வேலை இருக்குது, அதாவது அந்த மூனோட லைட். நைட்டு சீன் தானே நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சன்லைட் மாதிரி மூனோட லைட் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இஸ் ஆடில் கிளிக் பண்ணோம், லைட்டில் போனோம், சன்னில் கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனை விட கொஞ்சம் பின்னாடி ஒரு இடத்துல போங்க, ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் போய் ஆடில் கிளிக் பண்ணுங்கள், அடுத்து லைட்டில் போங்க, அடுத்து சன்னில் செலக்ட் பண்ணுங்கள், ஓகே? இப்போ பாருங்கள், சன் லைட் வந்துருச்சு. இப்போ கீழே வந்து ஒரு எல்லோ கலரில் ஒன்று தெரியுதா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம், ஓகே? எந்த சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அந்த சன்லைட் அப்படின்றத, சரிங்களா? ஸோ நான் இந்த சைடு வைக்கிறேன், கரெக்டாக அந்த ஷேடோஸ் எல்லாம் இப்படி தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் கைஸ், இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அண்ட் அடுத்து இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நைட் கலர் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ப்ளூ, இந்த லைட் ப்ளூக்கும் டார்க் ப்ளூக்கும் நடுவில் இருக்கும்ல, கரெக்டாக அந்த இடத்துல போய் வச்சுருங்க, ஓகேவா? அதான் அந்த பாருங்கள், கரெக்டாக நான் நைட் சீன் மாதிரியே தெரியுதா? இப்போ நான் லைட் வந்து லைட் ப்ளூவில் வச்சுருக்கேன், நைட் சீன் மாதிரி அழகாக தெரியுதா? ஆ நல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் கைஸ், இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகே? இதிலேயே கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடித்த மாதிரி தானே ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஸோ எஸ், கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்.